வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப சைனஸ் பிரச்சனை அநேக பேருக்கு நிறைய பேத்துக்கு இருக்கு. என்கிட்ட நிறைய கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, சைனஸ் இருக்கு என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு. சைனஸ் வந்து இந்த சளிதாப்பா, சளி மண்டையில ஏறிக்கிறது தான் சைனஸ். அது எப்படின்னா, அந்த ஈரக்காத்து சேராது ஒரு ஒருத்துக்கு. ஈரக்காத்துக்கு போகும்போது அந்த மாதிரி இருக்கும். இந்த சில்லு தண்ணி குடிச்சா அந்த மாதிரி வரும், மண்டையில நீரத்தம் ஆகி போயிடும். அப்புறம் தலைக்கு குளிச்சு தலையை ஆற விடாம அப்படி ஈரத்தையோட கட்டுறவங்களுக்கு அந்த சைனஸ் பிரச்சனை வரும். அப்புறம் நீர் சத்துள்ள காய்கறிகள், இப்போ சொரக்காய், புடலங்காய், நெல்லிக்காய், இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறி சாப்பிட்டாலும் அந்த சைனஸ் பிரச்சனை வரும். அப்படியேப்பட்டவங்கெல்லாம் அந்த காய்களை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. நீர் சத்துள்ள காய்கறியை சாப்பிடக்கூடாது. சரி, அப்படி சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ வெள்ளிக்காயே உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா, அதில் கொஞ்சம் மிளகு தூளையும் உப்பையும் போட்டு லைட்டாக தொட்டு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி போயிடும் வரும். நீங்கள் வந்து அந்த பனிக்காலம் மழை காலத்தில் வெள்ளிக்காயை தொட்டுறாதீங்க. வெள்ளிக்காய், சோரக்காய், பீக்கங்காய் இந்த மாதிரிலாம் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சளி பிடிக்கும். இந்த சவுச்சவு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அதனால் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க. சைனஸ் வந்து இந்த பக்கத்தில் கன்னத்தில் இந்த புருவம் புருவத்துக்கு மேலே தான் வந்து சைனஸ் அந்த சளி கட்டுறது. கட்டிக்கிட்டு மண்டை குனிய முடியாது, நிமிர முடியாது, நின்று ஒன்று 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 தெரிக்கும். அப்படி மண்டை வலியும் வரும், கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். அதுக்கு தான் நான் அது இந்த ஆவி பிடிக்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா எல்லாத்துக்கும். ஆவி பிடிச்சி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிச்சி அந்த வேர்த்து ஒழுகும் போது அந்த நீரெல்லாம் வந்துடும், வந்துட்டு கொஞ்சம் வெடுப்பு கிடைக்கும். அப்புறம் இந்த ஜலநேர்த்தி பண்ணுறது, மூக்கு கோவலன்னு ஒன்று இருக்குது, அதில் தண்ணியை உப்பு தண்ணியை ஊற்றி வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி ஜலநேர்த்தி பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் காலம் பூரா நீங்கள் அந்த அதில் நீங்கள் ஜலநேர்த்தி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும். டெய்லி பண்ணணும், அது ஒரு வேலையாக ஒரு 5 நிமிஷம் தான், அது சங்கடப்படக்கூடாது. நம்ம மூக்கை க்ளீன் பண்ணுறது தான் அது. அப்புறம் அந்த ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்களுக்கு கூட அது சரியாகுதுப்பா. அதனால் அந்த மூக்கு கவலையில் ஜலநேர்த்தி பண்ணுறத பண்ணணும். இந்த சேராத காய்களை சாப்பிடாதீங்க. ரெண்டாவது, எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். உடம்புல சூடு இருந்தாலும் உங்களுக்கு சைனஸ் வரும். அதனால தான் வாரத்துக்கு ஒருக்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்க சொல்லியிருக்கேன். அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலை, குளித்தா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கு தைலம்னு ஒன்று இருக்குது, நம்ம நல்லெண்ணெயிலே சுக்கு பொடியை போட்டு காய்ச்சறது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்து, அந்த சுக்கு தைலத்தை பார்த்து நீங்கள் அதை காய்ச்சி வச்சுக்கிட்டு, இல்லாட்டி கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், சித்தா மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம், வீட்லேயே கூட நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதை நல்லா உச்சி லேசாக சூடாக இருக்கும்போது உச்சி மண்டையில் நல்லா தேய்ச்சிட்டு சுடுதண்ணி ஊற்றி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சைனஸ் தலைவலிங்கிற பிரச்சனை வராது. எப்போவுமே நீங்கள் சுக்கு தைலத்தை தேய்ச்சவும் நீங்கள் குளிக்கலாம். அப்புறம் அந்த தலைவலி வரும் அந்த நேரத்தில் பத்து போடலாம். நான் நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் சித்தா மருந்து கடையிலெல்லாம் விற்கிது. அதை வாங்கி அது பத்து போடுற அந்த வீடியோ போட்டுக்க, ஆவி பிடிச்சி பத்து போடுற வீடியோ, அதையும் நீங்கள் பார்த்து அந்த மாத்திரையை வாங்கி நீங்கள் அதில் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் அந்த ஆவியை பிடிச்சிட்டு அந்த பத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலைவலி சல்லுன்னு சரியாக போயிடும். தினம் ஒரு 3 நாளைக்கு பிடிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளில் சரியாக போயிடும். லேசுவாசாக இருந்தால், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 2-3 நாள் கூட நம்ம ஆவியை பிடிச்சி அந்த பத்து போட்டோம்னா அது சுத்தமாக போயிடும். நம்ம இதுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டியதில்லை, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. எல்லாம் இந்த சைனஸ்ன்னு சொல்லி இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க, அந்த வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. இதுலேயே நம்மளுக்கு சரியாக போகும். இப்படி கோளாறாக கைப்பக்குவம் வந்து இந்த சைனஸை சரி பண்ணிக்கலாம்ப்பா. டெய்லி சைனஸ் உள்ளவங்க வந்து பொரியல் இருக்கு இல்லையா, பொரியலில் பொட்டுக்கல்ல உடச்சக்கல்லங்கிறாங்கல்ல, அந்த பொட்டுக்கல்லையும் இவ்வளோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10-15 மிளக போடுங்க. ரெண்டையும் மென்று சாப்பிடுங்க. குடிச்சிட்டு வந்தவங்க கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை சாப்பிட்டீங்கன்னா தன்னால் மண்டையில் சொட்டு என்ன மாதிரி நீர் இருந்தால் கூட அப்படியே வடிஞ்சிடும். டெய்லி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. இந்த தூதுவெலை இதுக்கெல்லாம் டெய்லி ரசம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரசம் தோறும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மிளகை நீங்கள் எப்படியாவது எந்த வழியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையே வராது. அதனால் இந்த மாதிரி மிளகை சேர்த்துக்கோங்க, ஆவி பிடிச்சிக்கோங்க, ஜலநேர்த்தி பண்ணுங்க, நீர் சத்துள்ள காய்கறி சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க. தலையில் வந்து சுக்கு தைலை வச்சு நீங்கள் தலை கூத்துங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.